கிழக்கு லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் சென்ற ஆண்டு ஜூன் மாதம் 15 இந்திய ராணுவத்துக்கும் சீன ராணுவத்துக்கும் ஏற்பட்ட கடுமையான மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் வீர மரணம் அடைந்தனர். 50 மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். அதேபோல சீன தரப்பிலும் 35 மேற்பட்ட வீரர்கள் கொல்லப்பட்டதாக செய்திகள் வந்தாலும் சீனா அதிகாரப்பூர்வமாக வெளியிட மறுக்கிறது. இந்த மோதல் நடைபெற்றதற்கு காரணமே சீனாவுக்கு எப்போதுமே லடாக் பகுதிகள் மீது ஆக்கிரமிப்பு பார்வை உண்டு என கூறப்பட்டது. திபெத்தை ஆக்கிரமித்தது போல லடாக்கின் சில பகுதிகள் மீது அது தீவிரமாக உள்ளதாக அப்பகுதி மக்களே அப்போது கூறினர். தாங்கள் வழக்கமாக ஆடு மாடுகள் மேய்க்கும் இந்திய பகுதிகளில் நுழைந்து சீன படைகள் அச்சுறுத்துவதாகவும், குறிப்பாக காஷ்மீருக்கான சிறப்பு சலுகைகளை மத்திய அரசு ரத்து செய்து லடாக்கை தனி யூனியன் பிரதேசமாக மத்திய அரசு அறிவித்ததில் இருந்து இதுபோன்ற அச்சுறுத்தல்களை சீனா விடுப்பதாக எல்லையோர மக்கள் குறிப்பிட்டனர். குறிப்பாக காஷ்மீரில் இருந்து விடுவித்து லடாக்கை யூனியன் பிரதேசமாக மத்திய அரசு அறிவித்த அன்று லடாக் வாசிகள் அதனை ஒரு திருநாள் போல கொண்டாடினர். அதனை சீனா பொறாமையால் ரசிக்கவில்லை. அந்த சம்பவங்களை மனதில் கொண்டு சீனர்கள் எல்லை பிரதேசங்களில் உள்ள கிராம மக்கள் மீது அச்சுறுத்தல் செய்வதாக குறிப்பிட்டனர். குளிர்கால மேய்ச்சலுக்காக கால்நடைகளை கிராம மக்கள் எல்லை கோட்டிற்கு அருகே உள்ள இந்திய பகுதிக்கு கடந்த மாதம் 10 வழக்கம் போல ஓட்டிச் சென்றனர். அப்போது அங்கு இரு கார்களில் வந்த சீனர்கள் மேய்ப்பவர்கள் அங்கிருந்து செல்லுமாறு அச்சுறுத்தினர். இது குறித்த புகாரை அடுத்து இந்திய இராணுவத்தினர் அங்கு முகாமிட்டனர். இந்நிலையில் கடந்த மாதம் 16 சீனர்கள் 9 பேர் ஒரு காரில் மீண்டும் அதே இடத்திற்குள் ஊடுருவினர் என்றும், அவர்களை இந்திய படையினரும் கிராம மக்களும் இணைந்து துரத்தி அடித்தனர் என்றும், இதேபோல சீன நாட்டினர் அடிக்கடி தேவையில்லாமல் இந்திய எல்லைக்குள் ஊடுருவுவதாகவும் கிராம மக்கள் கூறியுள்ளனர். இதனையடுத்து இந்திய இராணுவம் அப்பகுதிகளை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. லடாக்கில் உள்ள மக்கள் எப்போதும் தேசப்பற்றுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள். கடந்த 1948, 1971, 1999 ஆண்டுகளில் இராணுவத்துக்கு துணையாகவும் பொறுப்புணர்வுடனும் செயல்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கார்கில் போரில் வெற்றி பெற இவர்களின் ஒத்துழைப்பு மிகவும் அதிகமாக இருந்தது. இந்தியா மீது இம்மக்கள் கொண்ட விசுவாசத்தால்தான் சீனர்கள் இம்மக்களிடம் அடிக்கடி முரட்டுத்தனமாக நடந்து கொள்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.